வணக்கம் நண்பர்களே, கொழுப்புகளை குறைத்து உடலுக்கு நல்ல வடிவத்தை கொடுக்கும் எலுமிச்சம்பழம், அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாங்க. நம் நாட்டில் அனைத்து நல்ல காரியங்களிலும் முதலிடம் பிடிக்கும் பழம் எலுமிச்சம்பழம். உலகெங்கிலும் நிறைந்து காணப்படும் பழமாகும். இன்று 60 வகையான எலுமிச்சை பழங்கள் உள்ளன. இவற்றில் நாம் பயன்படுத்துவது 2 மட்டும்தான். ஒன்று நாட்டு எலுமிச்சை, மற்றொன்று கொடி எலுமிச்சை. இது நாரது மர வகையை சார்ந்தது. இந்த பழத்திற்கு வெவ்வேறு பிரதேசங்களில் வெவ்வேறு பெயர்களும் உண்டு. தெலுங்கில் நிம்மண்டு, கேரளாவில் எலுமிச்சை தேசிக்காய், வடநாட்டில் நிம்பு, ஆங்கிலத்தில் லெமன் என்று பெயர் உள்ளது. இந்த பழம் சமையல் வகை, வைத்திய முறை மற்றும் சுப காரியங்களுக்கும் பயன்படுகிறது. இதில் செம்பு சத்து அதிகம் இருப்பதால் திருஷ்டி பரிகாரங்களுக்கும் மந்திர தந்திர காரியங்களுக்கும் பயன்படுத்துகிறார்கள். நமக்கு ஏற்படும் அநேக நோய்களை குணமாக்கும் நல்ல மருந்தாக எலுமிச்சை திகழ்கிறது. மேலும் குறைந்த செலவில் வியாதிகளை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த பழமாகும். குறைந்த விலையில் நிறைய சத்துகளுடன் கூடிய பழமாக எலுமிச்சை உள்ளது. எலுமிச்சை சாற்றை குடித்தால் உடல் எடை குறையும். உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு சர்மம் மற்றும் கூந்தலுக்கு நிறைய நன்மைகளை தருவதோடு துணிகள் மற்றும் பாத்திரங்கள் உள்ள கறைகளை நீக்கவும் பயன்படுகிறது. கோடை காலங்களில் ஏற்படும் தாகத்தை தணிக்க எலுமிச்சைக்கு தனி சிறப்பு உண்டு. எலுமிச்சை சாற்றை தினமும் டயட்டில் சேர்த்து வந்தால் உடல் எடை குறையும். ஏனெனில் அதில் உள்ள அமிலமானது உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து உடலுக்கு நல்ல வடிவத்தை கொடுக்கும். எலுமிச்சை சாற்றை உடலில் தேய்த்து குளித்தால் உடலில் உள்ள வறட்சி நீங்கி உடலின் களைப்பை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அளவிற்கு அதிகமாக பேதியானால் ஒரு எலுமிச்சை சாற்றை அரை டம்ளர் தண்ணீர் கலந்து குடித்தால் பேதி உடனே நிற்கும். பெண்கள் எலுமிச்சை சாற்றை அதிகளவு குடிப்பதால் பெருங்குடல் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். ஒரு எலுமிச்சை சாற்றில் அரை தேக்கரண்டி உப்பு கலந்து காலை எழுந்தவுடன் தொடர்ந்து 3 நாட்கள் குடித்து வந்தால் மலச்சிக்கல் நீங்கும். எலுமிச்சை சாருடன் சிறிதளவு ஓமத்தை சூடான நீரில் கலந்து குடித்து வர செரிமான பிரச்சனை மற்றும் வாயு பிரச்சனை குணமாகும். உடலில் உள்ள சோர்வு மற்றும் களைப்பை போக்க எலுமிச்சை பழத்தை கடித்து சாற்றை சாப்பிட்டால் உடனே களைப்பு போகும். எலுமிச்சை சாற்றை தொடர்ந்து குடித்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மையும் உடையது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. அதில் உள்ள சிட்ரிக் அமிலம் இருப்பதால் தொற்றுநோய்களை உண்டாக்கும் கிருமிகளையும் அழித்து விடுகிறது. அரை எலுமிச்சை சாருடன் 1 டம்ளர் பால் இல்லாத காப்பியில் கலந்து தொடர்ந்து 3 நாட்கள் குடித்து வர தலைவலி குணமாகும். எலுமிச்சை சாற்றில் சந்தனத்தை அரைத்து வேர்க்குரு மற்றும் வேனல் கட்டிகள் உள்ள இடங்களில் தடவ சரியாகும். எலுமிச்சை சாருடன் தேன் கலந்து குடித்து வந்தால் கல்லீரல் பலமாகும். எலுமிச்சை சாற்றில் 1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி சீரகம் கலந்து இந்த கலவை வெயிலில் காய வைத்து நன்கு பொடித்து அந்த பொடியை காலை மாலை இருவேளையும் அரை தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீருடன் குடித்து வந்தால் பித்தம் குறையும். வேல் கொட்டியவுடன் எலுமிச்சை பழத்தை நறுக்கி கொட்டிய இடத்தில் நன்றாக அழுத்தி தேய்க்க வேண்டும். இவ்வாறு தேய்த்தவுடன் விஷம் இறங்குவதோடு கடுப்பு நின்றுவிடும். எலுமிச்சை சாறு மாதவிலக்கின் போது ஏற்படும் வலியை குறைக்கும், உடல் நமச்சலை போக்கும். எலுமிச்சை சாறு தினமும் பருகினால் உடலில் உள்ள டாக்ஸிக்களை வெளியேற்றி பொலிவுற்று இருக்கும் சருமத்தை பொலிவாக்கும். கபம் கட்டி இரும்பலில் கஷ்டப்படுபவர்கள் ஒரு எலுமிச்சை சாருடன் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து காலை மாலை இருவேளையும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு உட்கொண்டு வந்தால் கபம் வெளியாகிவிடும். எலுமிச்சை சாற்றை தொடர்ந்து குடித்து வந்தால் உஷ்ணத்தால் வரும் சிறுநீர் தொந்தரவு, உஷ்ணத்தால் ஏற்படும் வயிற்று வலி, மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகள் இருக்காது. எலுமிச்சை சாருடன் சர்க்கரை சேர்த்து 3 வேளை சாப்பிட்டு வந்தால் நீர் கடுப்பு மற்றும் நீர் சுருக்கு குணமாகும். எலுமிச்சை பழ ரசத்தை சாப்பிட்டால் மண்ணீரல் வீக்கம் பிரச்சனை தீரும். வெயில் காலங்களில் குழந்தைகள் நீர் சுருக்கு ஏற்பட்டு அதிக அவதிப்படுவார்கள். அது சமயம் எலுமிச்சை விதைகளை பசை போல அரைத்து தொப்புளை சுற்றி தடவ 5 நிமிடங்கள் கழித்து அந்த இடத்தில் குளிர்ந்த நீரை ஊற்றினால் உடனே குணமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.